வணக்கம். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதிக்கு ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய சார்பிலே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரால் கலைஞர் அவர்களால் நிறுத்தப்பட்டுள்ள நம்முடைய அருமை சகோதரர் டி.ஆர். பாலு அவர்கள் தஞ்சை மண்ணின் மைந்தர். தஞ்சைக்கு புதியவர் அல்ல, மண்ணின் மைந்தர். அந்த வகையில் இந்த முறை அவர்கள் தஞ்சை தொகுதியில் வாக்காளர் பெருமக்களாகிய உங்கள் பிரதிநிதியாக வேண்டும் என்று இயக்கம் இட்ட கட்டளையை ஏற்று வேட்பாளராக நின்று உங்கள் ஆதரவை கோருகின்றார்கள். தஞ்சைக்கு இது பெரிய வாய்ப்பாகும். ஏற்கனவே அவர்கள் 58 ஆண்டுகால பொது வாழ்க்கை அரசியல் வாழ்க்கையில் 28 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று அற்புதமான பல சாதனைகளை செய்து தலை சிறந்த பார்லிமெண்டேரியன், நாடாளுமன்ற வாதியாக அவர்கள் தன்னை நிரூபித்து காட்டியுள்ளார்கள். இந்தியாவினுடைய மூத்த தலைவர்கள் அனைவரும், எதிர்கட்சியினர் உட்பட எல்லோரும் பாலு அவர்களை தோழமையோடு பழகக்கூடிய அவருடைய ஆற்றல், அவருடைய ஜனநாயக பண்பு, அவருடைய சிறந்த எடுத்துரைக்கக்கூடிய மாண்பு, இவைகளையெல்லாம் பாராட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் 13 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் சுற்றுச்சூழல் அமைச்சராகவும், பிறகு அவர்கள் நெடுவழிச்சாலை, கப்பல் போக்குவரத்து இவைகளை வைத்து ஒரு வரலாற்றையே உருவாக்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே தங்க நாற்கர சாலை என்று ஒன்று துவக்கப்பட்டாலும் கூட அவர்கள் சிற்சில பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்தியா முழுவதும் இருந்தது. ஆனால் இவர்கள் பொறுப்பேற்ற விற்பாடு இன்றைக்கு நாம் வெகு வேகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பலனை அனுபவிக்கிறோம். பயணிகள் என்று சொன்னால் அது சகோதரர் டி.ஆர். பாலு அவர்களுடைய சரித்திர சாதனைகளிலே தலையாய சாதனையாகும். அவர்கள் இடத்திலே அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அந்த பெரிய அளவிற்கு சாலைகள் வசதியை மேம்படுத்த வேண்டும் என்று வருகிற போது எங்களுக்கெல்லாம் தெளிவாகவே தெரியும், டெல்லியிலிருந்து பெங்களூருக்கு வந்து அவர்கள் இறங்குவார்கள். இறங்கிய உடனே காரில் ஏறி நேரடியாக வந்தால் ஒசூர் சாலையிலே அவருடைய கார் நிற்கும். அங்கே பொறியாளர்கள் தயாராக காத்திருப்பார்கள். அந்த அகலமான சாலையினுடைய பணிகளை ஆய்வு செய்வார். அதற்கு அடுத்து வண்டி ஓடிக்கொண்டிருக்கும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருச்சி, தஞ்சை, பிறகு திருவாரூர் வழியாக வேளாங்கண்ணி வரையிலே அவர்கள் சென்று திரும்புவார்கள். காலையிலே ஆரம்பித்த அவருடைய பயணம் இடைவேளையிலே அவர்கள் ஆங்காங்கு சிறிய அளவுக்கு உணவு எடுத்துக்கொண்டு இந்த பணியை செய்வார்கள். ஒரு சாதாரண நெடுஞ்சாலை அதிகாரி கூட அந்த அளவிற்கு பணியாற்றியிருக்க மாட்டார். அந்த அளவிற்கு ஒரு அமைச்சர் பொறுப்பேற்று இதை செய்தவருடைய விளைவு தான் மிக வேகமான, விரைவாக, அகலமான சாலைகள் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. அது இரண்டு பக்கத்திலும், தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற பல துறைகளிலும். நான் வடபுலத்து தலைவர்கள், மற்ற அமைச்சர்கள் இவர்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிற போது கூட அவர்கள் இவரை ரொம்ப பெருமையாக குறிப்பிட்டது உண்டு. அவர்களுடைய கோரிக்கைகளையெல்லாம் கேட்டுக்கூட அவர்களுக்கு உரிய அந்த மாநிலத்து வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி தந்தார் என்று சொல்லக்கூடிய நிலை. எல்லாவற்றையும் விட தலையாய நாம் மதிக்க வேண்டிய மிக முக்கியமான வளர்ச்சி திட்டங்களிலே கனவு திட்டமாக இருந்ததை நனவாக மாற்றி செயலுக்குள்ள வைத்த பெருமை கலைஞர் அவர்களுடைய ஆணைப்படி அது டி.ஆர். பாலு அவர்களை சார்ந்ததாகும். சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை, 6 வழித்தடத்தை ஏற்கனவே இருந்த அரசு தேர்ந்தெடுத்தது என்று சொன்னாலும் அதற்குரிய எதிர்ப்புகளை எல்லாம் செயற்கையாக பல இடங்களிலே கிளப்பினார்கள். மீனவ சமுதாய சகோதரர்களை கிளப்பிவிட்டார்கள். அரசியல் ரீதியாக சுற்றுச்சூழலை பாதிக்கும் என்று சொன்னார்கள். அதையெல்லாம் ஆங்காங்கு மாவட்ட தலைவர்கள், ஆட்சியாளர்கள் இவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டி அந்த தலைவர்களையெல்லாம் அழைத்து
கட்சி தலைவர்களையெல்லாம் உட்கார வைத்து அதற்கு பெரும் விளக்கங்களை எல்லாம் கொடுத்து மிகப்பெரிய அளவிற்கு அந்த பணிக்கு எதிர்ப்பு இல்லாத அளவிற்கு ஆக்கி வேகமாக அந்த பணியை செய்து எந்திரங்கள் உடைபட்ட நேரத்திலே கூட அதற்காக பணியை சிறிதளவே நிறுத்தி மறுபடியும் பெரிய பெரிய எந்திரங்களை மணல் திட்டுக்களை உடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டு வந்து அதை 2009 சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே அவர்கள் அதை முடித்திருப்பார்கள் என்ற நிலை இருந்தது. ஆனால் கப்பல் ஓடும் என்று அவர் சொன்னதுதான் மிகப்பெரிய அளவிற்கு எதிரிகளை, ஓஹோ கப்பல் ஓட்டினால் அந்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கும் அல்லவா கிடைக்கும் என்று சொல்லி குறுக்கே ராமனை கொண்டு வந்து போட்டு ராமன் பாலம் என்று சொல்லி இந்த அம்மையார் தடுத்து இப்போது உச்சநீதிமன்றத்தில் தடையாணை வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசும் அதில் உரிய கவனத்தை அப்போது விரைந்து எடுத்திருந்தால் இந்த நிலைகளை மாற்றியிருக்க முடியும். அவர்களும் கூட ஏதோ நிபுணர்கள் குழுவை போடுகிறோம் என்று அதை ஊர்காஜாடியிலே போட்ட மாதிரி ஆனதால் தான் இவ்வளவு பெரிய தாமதம் ஆகக்கூடிய சூழல் ஏற்பட்டு விட்டது. அதன் மூலமாக தென் மாவட்டங்கள் எவ்வளவோ வளர்ச்சி அடைந்திருக்கும். ஒவ்வொரு துறைமுகத்தையும் அவர் அகலப்படுத்தி மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகளை உருவாக்கி வைத்தார். இன்றைக்கு தூத்துக்குடி துறைமுகத்திற்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு, சென்னை துறைமுகம் இவ்வளோ அகலமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் அவர்களுடைய பணி என்பது இருக்கிறத ஒரு தனி மனிதன் ஆற்றல் என்பது எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு சிறப்பானது. பல நேரங்களிலே யார் அமைச்சர்னு தெரியாத நிலை கூட இருக்கும். ஆனால் இவரோ அதை ஏதோ ஒரு சொந்த பணி போல கருதி கொண்டு ஒவ்வொரு துறையிலும் இதை சிறப்பாக செய்து வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார். சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கிற போது ஒரு பெரிய வரலாறே இந்தியாவுக்கு கிடைத்தது. அதுதான் 192 நாடுகள் இருக்கக்கூடிய அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் மாநாட்டிற்கு இவர் அமைச்சர்ந்த முறையிலே தலைமை தாங்கி இந்தியாவுடைய பெருமைகளிலே ஒரு அமைச்சர் இவர் தலைமை தாங்கினார். 192 நாடுகள் கலந்து கொண்ட ஐநா மாநாட்டிலே என்ற பெருமை நம்முடைய நாட்டிற்கு கிடைத்தது. இப்படி பல்வேறு செய்திகளை எல்லாம் சிறப்பாக அவரை பற்றி குறிப்பிடலாம். நாடாளுமன்றத்தில் அவர் தமிழக மீனவர்களோட உரிமைக்காக எடுத்து வைத்த அந்த வாதங்கள், அதுபோலவே ஈழத்தமிழர் பிரச்சினைக்கு தீர்வுகள் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதில் ஒன்றி போய் செய்த வாதங்கள், இவைகளெல்லாம் வெகுவாக எதிர்கட்சியினரையும் கூட ஈர்த்தது. குறிப்பாக இவர் பேச ஆரம்பித்தால் பல நேரங்களிலே மற்றவர்களை அனுமதிக்காத சபாநாயகராக இருந்த அம்மையார் மீரா குமார் அவர்கள் இவர்களை கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக நிறுத்துங்கள் என்று சொன்னால் கூட பல நேரங்களில் ஒரு உரிமை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சாமர்த்தியத்தினாலே வளர்த்தி தன்னுடைய வாதங்களை தொடர்ந்து மற்றவர்களை உணர வைக்கக்கூடிய அளவில் இருப்பார்கள். அந்த வகையில் கலைஞருடைய சிறப்பான ஒரு நல்ல தூதுவனாக பல்வேறு செய்திகளிலே அவர்கள் மத்திய அரசில் இந்த பணி ஈழத்தமிழர்களுக்காகவும் அதேபோல் தமிழக மீனவர்களுடைய வாழ்வுரிமைக்காகவும் இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுக்காகவும் தொடர்ந்து அவர்கள் இதுவரை நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக முத்திரையை பதித்திருக்கிறார்கள். நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய மரபுகள் என்று வருகிற நேரத்தில் அதை நன்றாக பழகி கொண்ட ஒருவராக அதற்கேற்ப இருக்கக்கூடியவர்கள். அதைவிட டெசோ அமைப்பு ஏற்பாடு செய்த தீர்மானங்களை இவர் தளபதி நம்முடைய அருமை நம்பிக்கை நட்சத்திரம் தளபதி ஸ்டாலின் MK Stalin அவர்களும் அவர்களோடு இவரும் சென்று ஐநா சபை வரையில் அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை எல்லாம் பார்த்து டெசோவுடைய தீர்மானத்தை தந்ததோடு மீண்டும் அங்கே மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் நவநீதம் பிள்ளை அவர்களை பார்க்க முடியாது என்று சொன்ன நேரத்திலே கூட இவருடைய இடையறாத முயற்சி காரணமாக சுவிட்சர்லாந்துக்கு தளபதி அவர்களை அழைத்து கொண்டு போய் இவரும் சென்று நவநீதம் பிள்ளை அவர்களை பார்த்து டெசோவுடைய தீர்மானத்தை கொடுத்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய மனித உரிமை ஆணையத்தின் சார்பாக இலங்கையை போர்க்குற்றவாளியாக காட்டி நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நவநீதம் பிள்ளை அவர்களையே பார்த்து இலங்கை அரசு அஞ்சுகிறது என்று சொன்னால் அதற்கு போதுமான அளவுக்கு தமிழ் மக்களுடைய உணர்வுகளை அவர்களுக்கு எடுத்து உரைத்த அந்த வாய்ப்பு தளபதி அவர்களையும் T.R.Baalu அவர்களையும் சார்ந்ததாகும். எனவே டெசோவில் அவர் வகித்த பங்கானாலும் நாடாளுமன்றவாதியாக இருந்தவர் செய்த சாதனைகளானாலும் அமைச்சராக இருந்த அவர்கள் உருவாக்கிய சரித்திரமானாலும் ஒரு நல்ல அளவிற்கு என்னென்றைக்கும் போற்ற தகுந்த ஒன்றாகும். அதுபோலவே தஞ்சை தொகுதியை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால்
அவர் தஞ்சைக்கு வந்து இப்போ நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கப் போகிறாரா இல்லையா என்பது தெரியாததற்கு முன்பாகவே தஞ்சை மக்களுடைய பெரு விருப்பமான பல்வேறு ரயில்வே இணைப்புகளை அவர்கள் உருவாக்கினார்கள். பட்டுக்கோட்டையிலே இருந்து தஞ்சைக்கு ரயில் பாதை, அதேபோல் மற்ற பாதைகள், இன்னும் மற்ற வாய்ப்புகள், இவைகளெல்லாம் உருவாக்கி மன்னார்குடி இதுவரையில் அந்த புகைவண்டி நிலையமே ஒரு காலத்தில் சரித்திரத்தில் இருந்தது இல்லாமல் இருந்ததை மீண்டும் புதுப்பித்து பல்வேறு இடங்களுக்கு ஏராளமான செம்மொழி துரித வண்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதை உருவாக்கி இப்படி மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்து நாடாளுமன்றத்தில் அவர் ரயில்வே அமைச்சராக இல்லாத நிலையில் ரயில்வே குழுவின் தலைவர் என்ற முறையை பயன்படுத்தி கொண்டு இடையறாது அவர்கள் முயற்சி செய்ததனுடைய விளைவாக இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லோருமே இந்த பணியை நினைவு கூறக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தெளிவாக தெரியும். இன்னும் அவர் இப்படிப்பட்ட வாய்ப்பை நீங்கள் அவரை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக மேலும் விரிவாக ஆக்கி கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, பேராவூரணி போன்ற பகுதிகளிலே நம்முடைய விவசாயிகள் தென்னையை நம்பி வாழக்கூடியவர்கள். எனவே அப்படிப்பட்ட தென்னையை நம்பி வாழக்கூடிய விவசாயிகளுக்கு பல நேரங்களிலே பரிகாரங்கள் கிடைக்காது இருந்த சூழ்நிலையிலே இவர் உடனடியாக அவர் சரத்பவார் அவர்களை, விவசாய அமைச்சரை அழைத்து நேரடியாக அங்கே கொண்டு வந்து மாநாடு நடத்தி அந்த மக்களுடைய குறைபாடுகளை எல்லாம் தெளிவாக செய்து அதற்கு பரிகாரம் தேட வேண்டும் என்றெல்லாம் நினைத்தார்கள். எனவே எங்கே அவர் ஸ்ரீபெரும்புதூரில் நின்று அதற்குரிய வாய்ப்புகள், அதற்கு முன்னாலே தென்சென்னை பகுதி என்ற அளவிலே நின்று அவர்கள் அதை செய்திருந்தாலும் கூட இப்படி எந்த துறையிலே போனாலும் ஆங்காங்கு அந்த நிதியை சிறப்பாக பயன்படுத்தி, நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் நிதியை பயன்படுத்தி பல்வேறு மக்களுக்கான வசதிகளை செய்ததைப் போலவே இந்த தொகுதியிலும் கூட ஏற்கனவே அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி பல முறையில் மக்கள் நலம் சார்ந்த, அந்த மக்கள் தொண்டரம் என்பதில் நம்பிக்கை வைத்த ஒருவர், எளிமையாக எல்லோரிடமும் பழகக்கூடிய ஒருவர், ஏழை எளிய சாதாரண மக்கள் மத்தியிலே ஒரு சாதாரணமானவராக, கலைஞர் அவர்கள் மொழியிலே சொல்ல வேண்டுமானால் சாமானியனாக தன்னை நினைத்து கொண்டு பழகக்கூடிய ஒருவர், தஞ்சை மண்ணின் மைந்தண்ட உரிமையிலே அவர் தஞ்சைக்கு அவரை கலைஞர் அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்னு சொன்னால் கலைஞர்தான் வேட்பாளர் என்ற உணர்வோடு அனைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றி என்பது இருக்கிறதே, அது தமிழ் மக்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு உறுதி என்பதை கருதி உதயசூரியன் சின்னத்தில் தவறாமல் சென்று நீங்கள் அன்றைக்கு வாக்களிக்க வேண்டும். நிதானமாக யோசித்து இப்படிப்பட்ட வாய்ப்பு இனி எளிதில் கிடைக்காது என்பதற்காக அந்த பொத்தானை அழுத்துகிற நேரத்தில் உதயசூரியன் சின்னத்துக்கு நேராக நீங்கள் அழுத்துகிற போது வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்வில் வெளிச்சத்தை காட்டும். வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம்.